ஹாய் குட்டீஸ் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்துக்கு என்னோட ஸ்டோரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு உங்களுக்கு ஸ்டோரி கிடையாது. இன்னைக்கு எல்லாரையும் நான் கூட்டிட்டு ஃபாரஸ்டுக்கு போறேன். ஃபாரஸ்ட்னா என்னடாங்களா? ஃபாரஸ்ட்னா உங்களுக்கு தெரியுமா? ஃபாரஸ்ட்னா காடு. காடுனா என்ன? காடுனா என்னன்னு கேக்குறீங்களா? காடுனா நிறைய மரம் இருக்கும், செடி இருக்கும், புதர் இருக்கும், அதுல அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். என்ன இருக்கும்? அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். காட்டுக்கு ராஜா யாரு? சிங்கம். வாங்க என் கூட குட்டீஸ், எல்லாரும் நம்ம காட்டுக்கு போலாமா? ரெடியா? வாங்க குட்டீஸ், காடு வந்துருச்சு. எல்லாரும் சீக்கிரம் வாங்க. நம்ம காட்டுல எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு மிருகங்களை எல்லாம் பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனோம், சரியா? காட்டுக்கு ராஜா யாரு? காட்டுக்கு ராஜா சிங்கம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கத்தை தான் பார்க்க போறோம், சரியா? சிங்கம் இப்படி இருக்கு பாருங்க. சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. சிங்கம் கம்பீரமா நடக்கும். எப்படி நடக்கும் சிங்கம்? கம்பீரமா நடக்கும். எங்க வசிக்கும் தெரியுமா உங்களுக்கு? சிங்கம் வந்து குகையில தான் வசிக்கும். சிங்கம் எங்க வசிக்கும்? சிங்கம் குகையில தான் வசிக்கும். சிங்கத்தோட வீடு எது? குகை. குகையில தான் சிங்கம் ராத்திரி ஆனா போய் தூங்கிக்கும். சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா. சிங்கம் சொன்னதை தான் எல்லாம் கேட்கும். எல்லா மிருகமும் சிங்கம் சொன்னதை தான் கேட்கும், சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது புலி. புலியும் காட்டுல ஒரு பெரிய மிருகம். புலி வந்து எப்படி தெரியுமா? பதுங்கி பாஞ்சு எல்லாரையும் அடிச்சு திங்கும். புலி என்ன பண்ணும்? பதுங்கி பாஞ்சு எல்லாரையும் அடிச்சு தின்னும், சரியா? புலி பாத்தீங்களா எப்படி கோடு? இதே மாதிரிதான் இருக்கும் காட்டுல. இதே மாதிரிதான் புலி அப்படியே நடந்து வரும், சரியா? அடுத்தது நம்ம பாக்குறது சிறுத்தை. சிறுத்தை எப்படி? சிறுத்தை வேகமா ஓடும். சிறுத்தை எப்படி ஓடும்? வேகமா ஓடும். வேகமா ஓடி அடிச்சு சாப்பிடும் எல்லா மிருகத்தையும். எப்படி இருக்கு பாருங்க? சிறுத்தை இப்படிதான் இருக்கும். சிறுத்தை வந்து இப்படிதான் உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கும். சிறுத்தை எப்படி பாயும்? வேகமா பாயும். அடுத்தது நம்ம பார்க்க போறது யானை. யானை ஒரு சாதுவான மிருகங்க. அது ரொம்ப சமத்து மிருகம். அது வந்து எல்லாருக்கும் ஆசிர்வாதம் பண்ணும். இப்ப பாரு, நீங்க காட்டுங்க, தலையெல்லாம் காட்டுங்க குட்டீஸ். உங்களெல்லாம் அது ஆசிர்வாதம் பண்ணது பாருங்க. கோயில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா யானை எப்படி வாழைப்பழம் வாயில கொடுத்தா அது வந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணும்ல? நீங்களா பண்ணிருக்கீங்களா? எல்லா கோயிலையும் நிறைய பெரிய பெரிய கோயில இருக்கும்ல யானை. எல்லா குட்டீஸும் வாங்க, வரிசையா ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க யானை கிட்ட. எவ்வளோ அழகா இருக்குல்ல யானை. யானை இப்படிதான் இருக்கும். அடுத்தது மான் குட்டி. மான் குட்டி பாருங்க எல்லாரும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. மான் வந்து கூட்டம் கூட்டமா தான் இருக்கும். மான் வந்து பாஞ்சு ஓடும். மான் எப்படி? பாஞ்சு பாஞ்சு தாவி 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 ஓடும். அது ரொம்ப சாதுங்க. அது மாட்டுக்கு தேமேன்னு இருக்கும் மான். மான் குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இல்லை எவ்வளோ க்யூட்டாக அழகாக உங்களை மாதிரி குட்டீஸ், உங்களை மாதிரியே இருக்குது பாருங்க. நீங்களாம் இப்படி தானே அழகாக இருக்கீங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கரடி. கரடிக்கு மறையற தெரியாதுங்க. கரடி அப்படியே தான் நடந்து போகும். மெதுவாக நடந்து போகும். இப்படி தான் இருக்கும் கரடி. கருப்பாக இருக்கும். எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். இப்படியே நடந்து போகும். அதுக்கு மரம்லாம் ஏறவே தெரியாது. கீழே தான் இருக்கும் அது. அப்படி போகுங்க இது கரடி. அடுத்தது குட்டீஸ் நம்ம பார்க்க போறது குரங்கு குட்டி. நம்ம பார்க்க போறது என்ன? குரங்கு குட்டி. குரங்கு எப்படி குட்டீஸ் தாவும்? குரங்கு மரத்துல தாவி அந்த மரத்துக்கு தாவும், இந்த மரத்துக்கு தாவும், இந்த மரத்துக்கு தாவும், அந்த மரத்துக்கு தாவும். அப்படி தாவி 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 போயிட்டு மரத்துலயே ராத்திரி அப்படியே படுத்துக்கும். மரத்திலேயே படுத்து அப்படியே தூங்கிடும் குரங்கு. அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கும். மரத்துக்கு மரம் தாவும். எங்கேயாவது போய் எதையாவது சாப்பிட்டு வரும். வந்துட்டு மறுபடியும் மரத்தில் வந்து அப்படியே தூங்கிக்கும். இப்போ பார்த்தீங்களா காட்டில் எல்லா மிருகத்தையும் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சதா? எல்லா மிருகமும் உங்களுக்கு பிடிச்சதா? நம்ம வீட்டுக்கு போகலாமா குட்டீஸு? லேட் ஆகிடுச்சு, அம்மாலாம் தேடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் உங்களையெல்லாம் நான் வீட்டில் விட்டுடுறேன். நாளைக்கு நீங்கள் வாங்க, நம்ம ஸ்டோரி சொல்லலாம், சரியா? ஒரு புதுவிதமான ஸ்டோரி சொல்ல போகிறேன் நாளைக்கு, ஓகேவா? ஆ, இப்ப வீட்டுக்கு போலாமா? நம்ம வாங்க வாங்க குட்டீஸ், வாங்க எல்லாரும் வாங்க வாங்க போலாம் வாங்க. பை பை சொல்லுங்க எல்லாரும். அவங்க வீட்டுக்கு போங்க. பை 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 குட்டீஸ்.